நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. யோவான் 19 அதிகாரம் 19 வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவின் மேல் போடுவித்தான். அதில் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. சிலுவையில் அறைந்தார். அவர் இன்னார் என்று காண்பிப்பதற்கு அந்த சிலுவையின் தலைக்கு மேல நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி ஒரு பலகை வைத்தார். கிரேக்கு, லத்தீன், எபிரேயு என்கிற மூன்று பாஷையில் அது எழுதப்பட்டிருந்து சொல்லி யோவான் 19:20 நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று அப்படி எழுதி தொங்க விட்டான். இந்த INR லத்தீன் மொழியில நசரேனாக இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்து தான் இந்த INR. ஈசஸ் நசரேனஸ் ரெக்ஸ் இடாயிரோம் அப்படின்னு பேரு. அப்படி நசரேயனாக இயேசு என்கிற பலகையை அவன் வைத்தான் சிலுவைக்கு மேலே. இந்த தள்ளப்பட்ட நாசரேத்து, புறக்கணிக்கப்பட்ட நாசரேத்து, இயேசுவை கொலை செய்யும்படியாக துணிந்தவர்கள் வாழ்ந்த நாசரேத்து, அற்பமா எண்ணப்பட்ட தச்சனுடைய குமாரன் அல்லவா? நாசரேத்தின் நன்மை வருமா? நாசரேத்து தீர்க்கதரிசிகள் எழுபது உண்டோ என்று அற்பமா நினைத்து தள்ளப்பட்ட நாசரேத்து இப்ப எங்க இருக்குன்னா சிலுவைக்கு மேலே இருக்கிறது. அடையாளம் என்னன்னு கேட்டா, இப்படி நாசரேத்தை போல வாழ்ந்த ஆக தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தூரமாய் போனவர்கள், பாவிகள், அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை தமது சிலுவை மரணத்தினாலே மீட்டெடுத்து அவர்களை நரக ஆக்கினைக்கு நீங்களாக்கி நீதிமானாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி இயேசு சிலுவைக்கு போனார், ஜீவனை கொடுத்தார் என்பதற்கு அடையாளம் நசரேயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், சவுலை பார்த்து நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாக இயேசு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக நசரேயனாக இயேசுவோட வல்லமை என்னன்னு கேட்டா, சவுலை பவுலாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம் நசரேயனாக இயேசு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல, உங்கள் வியாபாரத்துல, சஞ்சரிக்க இடங்களில் அநேக சவுல்கள் இருக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை வேறு இருக்க நினைக்கிற, உங்களை சிறையில போட நினைக்கிற, அழிக்க நினைக்கிற அநேக சவுல்கள் இருக்கலாம். அந்த சவுலை பவுலாய் மாற்றுகிற நசரேயனாக இயேசு வந்திருக்கிறார்.